பிரச்சனையாச்சு. ஐயா, எம்புட்டு பணம் வேணாலும் கொடுக்குறேயா, தயவு செய்து என் பிள்ளைய விட்டுற சொல்லுங்க ஐயா. பணத்தை முதல்ல உள்ள வைங்கய்யா. என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க, ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா. முதல்ல பணத்தை உள்ள வைங்கய்யா, யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் புள்ள மனசுக்கு பிடிச்சவன உங்ககிட்ட சொல்ல பயந்துருக்கலாம், அதுக்காக ஏமாத்திட்டான்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஆசை காட்டி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான்றது நம்ம பிள்ளைங்களை நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? நம்ம பிள்ளைங்க என்ன அந்த அளவுக்கு பலவீனமா போயிட்டாங்க? அப்பா ஒத்துக்கிட்டாலும் சொந்தக்காரங்க ஒத்துக்கணும்ல. டேய் சுபாஷ் வந்து கோவப்பட்டாலும் அவர் மனசு நோகும்படி நடந்துக்காது. போமா. என்னத்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? அப்பா பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னா அப்பயே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, காதலிச்ச பையன் வேற ஆளுங்கன்னா எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ? அடப்பாட்டா, இனிமே நம்ம சாதி சனத்துக்கு முன்னாடி நல்லது கெட்டதுக்கு எப்படியாதா போய் நிக்க முடியும்? அங்க கட்டி கொடுத்த உங்க அக்கா வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தியா? என்னெல்லாம் பேசுவாங்க. நீ பாட்டுக்கு மனசிருக்குப்பா. இப்ப கூட என்னால நம்ப முடியலம்மா, என் புள்ள என்ன குமதி. சுபாஷ் எப்படி இருக்காப்ல? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான். ரெண்டு மூணு முறை சாகிறது கூட முயற்சி பண்ணான். எப்படியோ காப்பாத்திட்டோம். நேற்று தான் அவங்க அம்மா வாங்கியிருந்தா உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவான்னு வால்பாறையில் அவங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஹலோ, யாருங்க?
நான் கோமதி பேசுறேன். அரசாங்கத்துக்கு பணம் வந்தோட திருப்பி கொடுத்துருக்க வாங்கிக்க சார். ம், சொல்லுங்க. நாளைக்கு ஒரு 8 மணிக்கு காலேஜ்க்கு வர முடியுமா? கொஞ்சம் உங்க கூட தனியா பேசணும். எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். கோமதி, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல கலெக்டர் ஆகணும், அப்புறம் இங்கே ஜனங்களுக்கு நான் நிறைய செய்யணும். சின்ராசன் என்னை படிக்க வச்ச மாதிரி நானும் நிறைய பசங்களை படிக்க வைக்கணும். தங்கச்சி கல்யாணம், அம்மாவுக்கு வீடு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை, இப்படி என் லைஃப்பை வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோமதி. என் கல்யாணத்துக்கு நிறைய டைம் ஆகும். பரவாயில்ல, ராணிக்கு நடந்தது உனக்கு நடக்கணுமா? கிட்டு, நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், என்ன மாற்ற முயற்சி பண்ணாத. இங்க பாரு, உங்க அப்பா எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கோமதி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி ஆகும் கோமதி, புரிஞ்சுக்க. எங்க அப்பா கண்டிப்பாக ஒத்துப்பாரு, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கோமதி, ஏன் சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன உனக்கு பிடிக்கும்ல? என்னால் முடியாது கோமதி. நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருக்கேன், ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, நான் செத்துருவேன்.